மாஸ்டர்ஸ் மெனு புக். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல், வரகரிசி கொழுக்கட்டை. வரகரிசி ரொம்பவே சத்தான ஒரு சிறுதானியம். அது கூட நாம இன்னைக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பும் சேர்த்து ரொம்பவே டேஸ்டான வரகரிசி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு கப் வரகரிசியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம வறுக்கணும். இது 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. இந்த வரகரிசி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ வரகரிசி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து லோ ஃபிளேம்ல லைட்டா கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 1/4 கப் தண்ணி, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து பாசிப்பருப்பை நம்ம குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 80% குக் ஆனா போதும், ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, முழுசு முழுசா இந்த மாதிரி தெரியணும். இப்போ பாசிப்பருப்பு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி இது சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க வரகரிசி இதோட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கிண்டிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நாம இதுல 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல நாம 3 ஏலக்காவை இடிச்சு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா மாவு கெட்டியா வரும். பேன்ல ஒட்டாத அளவுக்கு நல்லா கெட்டியா வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கண்டிப்பா லோ ஃபிளேம்ல வச்சுதான் இந்த மாதிரி கிண்டணும். அதிகமான தீயில வச்சீங்கன்னா இது அடிப்பிடிச்சிடும். நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு ஒட்டல. நீங்க சில்வர் பேன் யூஸ் பண்ணும்போது ஒட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் லைட்டா 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி கிண்ட கிண்ட நல்லா திரண்டு நல்லா கெட்டியா இந்த மாதிரி வரும். கையில தொட்டு பாத்தீங்க அப்படின்னா கையில ஒட்டக்கூடாது. கொஞ்சமா கையில எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டையா உருட்டி பாருங்க. கையில ஒட்டாம வந்ததுன்னா கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கையில ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டணும். இப்ப இத ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 1 பிடி அளவு கொழுக்கட்டை மாவை எடுத்து இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல உருட்டி உருட்டி நல்லா இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்கும் போது உங்களுக்கு கையில லைட்டா ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா கையில நெய் தடவிக்கோங்க. நல்லா விரலால ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த கொழுக்கட்டை அச்சு ரொம்ப நல்லா வரும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சு இட்லி தட்டுல சேர்த்துக்கலாம். இத நம்ம 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்துல ஆவில வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்பவும் டேஸ்டான வரகரிசி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் கண்டிப்பா இந்த வரகரிசி கொழுக்கட்டைய ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. எங்க ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்க வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரத கிடைப்ப பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.